हेलो फ्रेंड्स वेलकम टू अनुभवम चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பரோட்டா ஈஸியா வீட்ல பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு வந்து 2 பங்கு கோதுமை மாவும் 1 பங்கு மைதாவும் சேர்த்து பண்ணலாம் நம்ம வெறும் மைதாலே செஞ்சாலும் நல்லா இருக்கும் வெறும் கோதுமையில செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஆனா வெறும் கோதுமையில செஞ்சா டேஸ்ட் வந்து நமக்கு பரோட்டா டேஸ்ட் வராது மைதா கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் ஹெல்த் கான்சியஸா நம்ம 2 பங்கு கோதுமை சேர்த்துக்கலாம் இந்த கப்பால வீட்ல அரைச்ச கோதுமை மாவு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும் நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம்ங்கறவங்க ஃபுல்லா நம்ம மைதால செஞ்சுக்கலாம் ஹெல்த் கான்சியஸ் தான் முக்கியம்ங்கறவங்க ஃபுல்லா கோதுமையில செஞ்சுக்கலாம் ஃபுல் கோதுமையில செஞ்சா நமக்கு பரோட்டா சாப்பிட்ட திருப்தி இருக்காது அதனால நான் வந்து ரெண்டும் கலந்து செய்றேன் 2 கப் கோதுமை மாவு போட்டுறோம் 1 கப் மைதா போட்டுறலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இல்ல டேஸ்ட்டுக்காக லைட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் sugar போட்டுக்கலாம் இல்ல போட்டுட்டு இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த நம்ம முட்டை பால் எதுவும் சேர்க்க போறது இல்ல எல்லாம் mix ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊத்திக்கலாம் நான் கடலெண்ணெய் தான் எடுத்துக்கேன் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறோம் இனி எல்லா இடம் படுற மாதிரி mix பண்ணிக்கலாம் இல்ல நம்ம பச்சை தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிரலாம் லாஸ்டா திருப்பியும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டு இதை சேர்த்து பிசைஞ்சு ஊற வைக்கலாம் ரொம்ப எல்லாம் அழுத்தி பிசைய தேவையில்லை ஒரு 1 நிமிஷம் பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த மாவை இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இதை மூடி போட்டு வச்சிடலாம் இது நமக்கு லேயர் ஓட்டாம நல்ல பிரிஞ்சு பிரிஞ்சு லே லேயரா வர்றதுக்காக நம்ம வந்து பதர் குலைச்சு அதல தடவ போறோம் பரோட்டா வீசும்போது பதர் குலைக்கிறதுக்கு பதர் பேனிக்கு மாதிரி பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து எண்ணெய் குள்ள வச்சு உருக்கி வச்சிருக்கேன் இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு எடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க இப்படியே சேர்த்து அடிச்சு கலக்கிட்டே வரும்போது அது நுரைச்சு வரணும் அந்த அளவுக்கு அடிச்சு கலக்குங்க உங்களுக்கு பட்டர் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நெய்யிலையும் செய்யலாம் நெய்யில பச்சரிசி மாவு கலந்துக்கலாம் நெய்யும் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா குக்கிங் ஆயிலே பச்சரிசி மாவு கலந்து இந்த மாதிரி பதர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பதர் பேணிக்கு தடவும்போல லேயர்ஸ் ஒட்டாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி இது தடவிட்டா பரோட்டால நீங்க எப்படி போட்டீங்கனாலும் லேயர்ஸ் பிரிஞ்சு வரும் நல்லா சாஃப்டா ரெடி ஆயிருச்சு இதையும் மூடி ஒரு 1/2 ஊற விட்டுறலாம் அரை மணி நேரம் கழிச்சு இத நம்ம தேய்ச்சு பரோட்டா ரெடி பண்ணலாம் 1/2 ஆயிருச்சு மாவு எடுத்து பார்க்கலாம் நல்லா ஊறிருக்கு கட்டவர்ல அலட்டி பண்ணி மாரி உருண்டைகளா உருட்டி வெச்சுக்கோங்க இனி தொட்டு ஊட்டி இப்படி இதுல வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வெச்சிடலாம் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறோம் இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு இந்த உருண்டைகளை எடுத்து நம்ம இதல தான் ப்ளேஸ் பண்ண போறோம் இது கொஞ்சம் கோதுமை மாவு தூவிக்கலாம் கோதுமை மாவு தூவிட்டு இதே நல்ல கோதுமை மாவுல புரட்டி எடுத்துங்க உருண்டைகளை எவ்வளவு லேசா முடியுமோ அவ்வளவு லேசா தேய்ச்சிடுங்க இதை
லேசா தேய்ச்சிட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த பதர் கொடைச்சி வச்சுருக்கோம்ல இதை ஒரு லேயர் எடுத்து அப்படியே தடவிட போகிறோம். இடமெல்லாம் எல்லா இடமும் நைஸாக படுற அளவுக்கு அப்படியே தடவிடுங்க. எல்லா இடமும் இது பட்டுருச்சு. பட்டப்புறம் நம்ம விசிறி மடிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை எடுத்துட்டு லைட்டாக மடிச்சு இப்படி மடிச்சு இப்படி மடிச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, விசிறி மடிப்பு மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி விசிறி மடிப்பு மடிச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி சேர்த்தீங்கனாலும் நடுவில் பதிர் இருக்கிறதுனால ஒட்டாது அது. இது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்துக்கங்க. நல்லா இழுக்கு வரும், மைதாவும் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா இழுக்கு வரும். இழுத்துட்டு இப்படி சுற்றிடுங்க. லாஸ்ட்டாக இந்த இதை வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சிடலாம். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு இதை எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம போட்டு வச்சுருக்கிற இந்த பரோட்டாவை இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கிற பரோட்டாவை இப்படி கையிலேயே விரிச்சு விடுங்க. இல்லை சப்பாத்தி கட்டை வச்சு நீங்க தேய்ச்சிங்கன்னா விரிச்சிங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம விரிச்சுக்குங்க. கல் காஞ்சிருச்சு. இப்போ ரெடியான பரோட்டாவை போட்டு வேக வச்சுக்கலாம். கம்மி பண்ணி வச்சு நல்லா உள்ள வரைக்கும் வேகிற வரைக்கும் நல்லா அப்படி இது பண்ணி எடுத்துடலாம். சூடோட என்ன பண்ணணும், இந்த பரோட்டாவை நான் ஆடு செய்யறோம். பாருங்க உங்களுக்கு லேர் லேயரா வர்றது தெரியும். நடுவுல வரைக்கும் வெந்து ரெடியா இருக்கு. நம்மளோட கோதுமை மைதா கலந்த மிக்ஸ் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. லேயர் லேயரா லேயர்ஸ் தெரியுது பாருங்க. ரசிச்சு சமைச்சதை ருசிச்சு சாப்பிடலாம் வாங்க.